நல்ல நண்பர்கள் நீங்கள் உயர்வதையும் உயர்வதற்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். நண்பர்களாக இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் துரோகிகளாக மாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆடுகளின் உடையில் இருக்கும் ஓனா என்பது போல் நம்முடன் கூடவே இருந்து நமக்கு எதிராக திரும்புபவர்கள் உண்மையில் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்களுக்கு இயல்பாகவே இரு முகங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் இனிமையாக தோன்றினாலும் கடைசியில் மிகப்பெரிய சிக்கலில் தள்ளிவிட்டு விடுவார்கள். இதனால் மன ஆரோக்கியம், உறவுகள் உள்ளிட்ட வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களும் நரகத்துக்கு சென்றுவிடும். இத்தகைய நண்பர்களுடன் பழக்கம் வைத்திருப்பது ஆபத்து என்பதால் உங்கள் நண்பர் வட்டத்தில் இருக்கும் அத்தகையவர்களை முதலில் அடையாளம் கண்டு விலக்கி வைத்து விடுவது சிறந்தது. உங்கள் கடினமான நேரத்தை புரிந்து கொண்டு மென்மையாக நடந்து கொள்பவர்கள் உண்மையான நண்பர்கள். ஆனால் உங்களின் வார்த்தைகளுக்கு காது கொடுக்காமல் புரிந்து கொள்ளாமல் செயல்படுபவர்கள் ஆபத்தானவர்கள். உங்கள் உணர்வுகள் புண்படும் விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். நேரடியாக அல்லது மறைமுகமாக உடனிருந்து கொண்டே இத்தகைய செயல்களில் ஈடுபடும் அவர்கள் உங்களின் உணர்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். நீங்கள் புண்படுகிறீர்கள், கவலை கொள்கிறீர்கள் என தெரிந்தாலும் அதனை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களிடமிருந்து விலகிவிடுவது நல்லது. உங்கள் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தொந்தரவு செய்வது அவருடைய பழக்கமாக இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் செய்யும் வேலைகள் குறித்து ஒருபோதும் அக்கறை கொள்ளாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்கள். இதனால் நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போக வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல கனெக்டிவிட்டியே இருக்காது. எப்போது பேசினாலும் சோர்வாக இருப்பது போல் மட்டுமே உணர்வீர்கள். இப்படியிருந்தால் இருவருக்கும் இடையில் நேர்மறையான தாக்கம் இல்லை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களின் உரையாடல்கள் எப்போதும் வலி மற்றும் பிரச்சனைகளை சுற்றியே இருக்கும். எல்லா விஷயங்களையும் எதிர்மறை கண்ணோட்டத்துடன் அணுகும் அவர்கள் குறை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். இவர்களிடமிருந்து விலகிவிடுவது நல்லது. மற்றவர்களை பற்றி உங்களிடம் அதிகமாக புறம் பேசும் நபர்கள் ஆபத்தானவர்கள். பிறரை மறைமுகமாக விமர்சிக்கும் அவர் மற்றவர்களை கீழானவர்கள் என்பதை எப்போதும் உங்களுக்குள் விதைத்துக் கொண்டே இருப்பார். பார்ட்டி உள்ளிட்ட நேரங்களில் உங்களோடு இணைந்து கொள்ளும் அந்த நபர் பிறரை தரக்குறைவாக பேசி அந்த நேரத்தை ஜாலியாக என்ஜாய் செய்வார். அதே நபர் மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது உங்களை பற்றியும் தரக்குறைவாக பேசுவார். இவர்களிடமிருந்து விலகிவிடுவது நல்லது. நல்ல நண்பர்கள் நீங்கள் உயர்வதையும் உயர்வதற்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். ஆனால் தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்களின் வளர்ச்சியை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். உங்களை கீழே இழுப்பதற்கு அல்லது வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொள்பவர்களாக இருப்பார்கள். இத்தகைய பொறாமை போட்டி மனப்பான்மை எண்ணம் உடையவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் உடனடியாக விலகலை கடைபிடிப்பது ஆரோக்கியமானது.